எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரியா, நேட்டிவ் புலாம்படி. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. பொண்ணு நவீனா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பையன் பிரணவ் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 8 இயர்ஸாக காமராஜர் பப்ளிக் ஸ்கூல் தடாவூரில் தான் ரெண்டு பசங்களுமே படிச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிறைய வயலில் அந்த மாதிரி வேலை அந்த மாதிரி இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து ஸ்டடி எப்படி இருக்கும் என்ன அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய இருந்துட்டு. ஆனால் காமராஜர் பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு அந்த கவலையே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டடீஸும் சரி அவங்களோட ஹேபிட்டும் சரி ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல எந்த அளவு வந்து பசங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், எந்த அளவு நடந்துக்கணும், ஒரு ஒரு ரைட்டிங்லேருந்து ரீடிங்லேருந்து எல்லாமே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்போமோ அதை விட அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தராங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இடையில பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஸ்கூலோட ஆட் வரும், ஸ்கூலை மாற்றலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மற்ற பேரண்ட்ஸோட சஜஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு செடி ஃபஸ்ட்டு வளர்க்குறோன்னா ஒரு விதை போடுறதுக்கு எங்கே வேணால் போடணும் அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண் தேவைங்க, ஒரு இடம் தேவை. அதே மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்கள நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்தோன்னா அதோட லெவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட பெஸ்ட்டாக இருக்கும். அதை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், கேஐடியில் படிக்க வச்சிட்ருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டடியை பற்றின கவலையே இல்லை. நல்ல ஒரு ஸ்போக்கு சூப்பராக இருக்குது. ரைட்டிங்கிட்டலேருந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து அபாகஸ் முறையில் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு இயரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாடர்னான ஒரு எஜுகேஷனை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு கம்மி இப்போ இருக்கிற இது பார்த்திங்கன்னா லீட் சிஸ்டம் போயிட்டுருக்கு. இந்த இயர்லேருந்து லீடு போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. படிப்பில் ஒரு ஒரு எழுத்தையும் சேர்த்து ஒரு பையன் வந்து படிக்கிறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி கஷ்டப்படுறானோ, இதை வந்து ஈஸியான முறையில் எப்படி எப்படிலாம் பசங்களுக்கு எடுத்தோடனே ஒரு வேர்டை வந்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லித்தராங்க. டீச்சர்ஸோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும், பேரண்ட்ஸோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விட அட்வான்ஸாக இருக்குது. ஒரு குழந்தை இந்த ஸ்டேஜில் இருக்கானா அதை விட எப்படி அவன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப வாண்டடாக நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இப்போ என்ன இது படிக்க வைங்க, நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், இது கரெக்டாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸும் நமக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. எந்தெந்த அப்டேட்டில் பசங்க இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே தெரியுது, பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஸ்போக்கன் வந்து ரொம்ப சூப்பர் நல்லா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரண்ட்ஸாக ரொம்ப நான் திருப்தியாக இருக்கேன் காமராஜர் பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுனால. நீங்களும் உங்களோட பசங்களை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாலும் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி நல்ல ஒரு விஷயத்தை அன்றாடம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்பவே பெருமையாக இருக்கேன். நான் பப்ளிக் ஸ்கூலே நடக்கிறாங்க கேஐடியில் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேனேஜ்மெண்ட்டு. அவங்க வந்து டீச்சர்ஸ்கிட்ட எந்த அளவு நான் அவங்கள ட்ரெயின் பண்ணி டீச்சர்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு எந்த அளவு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லணும். ஆஸ் வெல் அஸ் ப்ரின்ஸிபல் ரொம்ப கேர் எடுத்து பசங்களை பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்டடி வந்துட்டு கொஞ்சம் லோவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அடுத்து ஒரு 1 மந்த்து அப்படியே நல்லா ஒரு ஹை லெவலில் கொண்டு வந்துடுறாரு. ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது காமராஜர் பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுனால. இதை வந்து இந்த வீடியோ மூலமா உங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நன்றி.